தங்கத்திலேருந்து சீஸ் வடிய வடிய நீங்க சாப்பிட்டிருக்கீங்களா? அதோட புதுசா தோணுது ஹெவலக் சிட்டில நீங்க ஃபேமிலியோட பெரிய கிங் பெட்டரோட எடுத்து சாப்பிட விரும்புறீங்களா? இந்த டெம்டிங்கான சாப்பாட்டை யாரு தராங்கன்னு பாத்தீங்கன்னா ஹெவலக் சிட்டில இருக்க எம்பர்கர். இவங்க வந்துட்டு ஹெவலக் சிட்டில ஃபோர்த் ஃபுளோர்ல நீங்க என்ட்ரி ஆனோனே இவங்க ரெஸ்டாரண்ட் தான் இருக்கு. இவங்க ரெஸ்டாரண்ட் லுக்கே பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அதோட இவங்க சாப்பாடு டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கு. இவங்களோட பீஃப் சீஸ் கேக் வந்துட்டு எனக்கும் பிடிக்கும், இர்ஃபான் வியூஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்துட்டு இவங்கள்ட்ட கோல்டன் பீஃப் சீஸ் கேக் இருக்கு. அந்த கேக்க வெட்டக்குள்ளே அதுக்குள்ள இந்த சீஸ் எல்லாம் வெளியே வரும். அந்த கோல்டையும் பீஃபையும் சீஸையும் சேர்த்து சாப்பிடக்குள்ள டேஸ்ட் அல்டிமேட். ஹெவலக் சிட்டியில பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஓப்பன் ஏரியால வந்துட்டு இருந்து சாப்பிடலாம். அந்த ஏரியாவுக்கு நீங்க வந்துட்டு எம்பர்கர்ல இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடவே இல்லை. அங்கிருந்து நான் வந்துட்டு கிங் பிளேட்டர் எடுத்திருந்தேன். அந்த கிங் பிளேட்டர் எடுத்துக்க வரக்குள்ளேயே அங்கிருந்து எல்லாரும் வந்துட்டு என்னையை பார்த்தாங்க. ஏனண்டா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கும் அந்த கிங் பிளேட்டர். அந்த கிங் பிளேட்டர்ல இல்லாத உண்டே இல்ல. சிக்கன் வேணுமா, சிக்கனிக்கு பீஃப் வேணுமா, பீஃப் இருக்கு ப்ரான்ஸ் வேணும், ப்ரான்ஸ் இருக்கு. இது மாதிரி நிறைய நிறைய அந்த பிளேட்டர்ல இருக்கு. இந்த பிளேட்டர் எடுத்தாலே ஒரு பெரிய ஒரு ஃபேமிலிக்கு போகுது. அதோட இவங்க டபுள் பீஃப் பர்கர் எடுத்திருந்தேன். இந்த பர்கர்ல அந்த பீஃப் டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோத்துக்கு அவ்வளோ ஹைலைட் ஆகணுமா, அவ்வளோத்துக்கு அவ்வளோ ஹைலைட் ஆகி அந்த டேஸ்டே வந்துட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. உங்களுக்கு வந்து பீஃப் பிடிக்குமா? பீஃப்ல வந்து பெஸ்டான சாப்பாடு சாப்பிடணும் எம்பர்கர் மீக்கி இவங்களே மறைந்து மீக்கி. அதோட இவங்க சீசிலோட ஃப்ரைஸ் ஒன்று எடுத்திருந்தேன். உங்களோட கிட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கரெக்டாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எம்பர்கர் வந்துட்டு ஹெவலக் சிட்டியில மட்டும் இல்ல, பம்பாலையும் மீக்கி. பம்பாலையும் போய் நீங்க ட்ரை பண்ணிக்கொள்ள இல்லையா? மெரிங்கில் வந்துட்டு வெள்ளவத்தையிலேயே மீக்கி, இப்ப தெய்வலையிலேயே மீக்கி, அங்கேயும் போய் நீங்க ட்ரை பண்ணிக்கொள்ளவும் மேலும்.